ఏకైశ్వర్యే స్థితోపి ప్రణత బహుబలే యస్వయం కృత్తివాసాః కాంతాసమ్మిశ్రదేహోప్యవిషయ మనసాం యః పురస్తాత్ యతీనాం అష్టాభిర్యస్య కృత్స్నం జగతపి తనుభిః బిభ్రతో నాభిమానః సన్మార్గాలోకనాయ వ్యపనయతు సవః తామసీం వృత్తిమీశః. போன கிளாஸ்ல அந்த பிரஸ்தாவனை பார்த்துட்டு இருந்தோம். ரெண்டு விஷயம் விட்டு போயிடுத்து. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு பாயிண்ட் அவுட். அண்ட் ஒருத்தர் அழகா எனக்கு சொன்னார் என்னன்னா, இந்த மங்கள ஸ்லோகத்துல வந்து சொல்றச்சே ஏகைஸ்வர்யே ஸ்திதோபி பிரணத பகுவலே எஸ்வயம் கிருத்திவாசாகனு சொல்ற இடத்துல தாரித்ரியத்துவம் தெரியறதுன்னு சொன்னேன். அது வந்து இட் இஸ் ஒன்லி அன் அப்பேரண்ட் தாரித்ரியம். அவருக்கு வந்து இந்த ஸ்லோகத்துல ஃபுல்லா அவரை பத்தி காண்பிக்கிறது என்னன்னா, ஒரு வைராக்கியத்தை காமிக்கிறார். பரமசிவன் வந்து பரம விரக்தன், அவரை போல ஒரு விரக்தன் கிடையாது. தாரித்ரியம்ங்கிறது எங்க வந்துடும்னா, நமக்கு ஒன்று விரும்புறோம், அது கிடைக்கல, அது இல்லை, அந்த ஒரு கம்பேரிசன்ல வர்றச்சே தான் அது வரும். இட் இஸ் ஜஸ்ட் ஒரு ஒரு இதுக்காக நான் சொன்னேன், பட் அதை போய் மனசுல வச்சுன்றாதீங்கோ. அவரை போல ஒரு ஒரு டிட்டாச்சு அட்டாச்மெண்ட் வேற யாருக்கும் கிடையாது. அதுதான் அங்கே ரொம்ப அழகாக எங்கள் ப்ரொஃபஸரும் சொல்லுவார் அந்த வார்த்தையை. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு பாயிண்ட் தட் அவுட். தேங்க்ஸ் ஓமா சொன்னதுக்கு. நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று, மெயினாக வந்து ஒரு காவியத்தில் வந்து எது பிரதான ரசம்ங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஜென்ரலி நாடகத்தில் வந்து வீரரச பிரதானமாக இருக்கும், இல்லைன்னா ஷிங்கார ரச பிரதானமாக இருக்கும். அதில் வந்து இந்த நாடக அவர் 90% ஆஃப் த நாடகம் வந்து ஷிங்கார ரச பிரதானமாக தான் இருக்கும். அப்புறமா அதில் வந்து ஒரு அது என்ன பாவபூதி மாதிரி ரெபல் தான் உங்களுக்கு வந்து ஒரு கருணரச பிரதானமோ இல்லை ஒரு பீபத்ச ரச பிரதானமோ அவர் வந்து நாடகம் எழுதியிருக்கார். அதெல்லாம் ரெபல்ஸ்னு பேர். அதுக்கு தான் பாவபூதி சொல்லுவார், ஏனாம கேச்சி திகன பிரதயந்தியவஜாம் ஜானந்தி தேகிமப்பி தான் பிரதி நைஷ யத்னா. நான் எழுதுறது வந்து இந்த கிரிட்டிசிசம் சொல்றவாளுக்கெல்லாம் நான் எழுதலம்பர் பவபூதி. ஆனா நாடகத்துல வந்து பிரதான ரசம் உங்களுக்கு ரூல்ஸ் படி பார்த்தோம்னா ஷிங்கார ரசம். அதுக்கேத்த மாதிரி காளிதாசனும் இந்த நாடகத்தினுடைய பிரதான ரசமா ஷிங்காரத்தை சொன்னார். அது விட்டு போயிடுத்து போன தரம் சொல்றச்சு. இப்போ வந்து இந்த பிரஸ்தாவனால கடைசி ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிக்கணும். பிரஸ்தாவனாவனுடைய ஒரு டெஃபினேஷன் வந்து, நடி விதூஷகோவாபி பாரிபார்ஷ்வக ஏவச்ச சூத்திரதாரேண சகிதாக சல்லாபம் எத்திர குர்வதே ஆமுகம் நாம தஸ்யைவ சாயேவ பிரஸ்தாவனா மதா. எந்த இடத்துல நடி சூத்திரதாரன் அல்லது நடி விதூஷகன் இல்லைன்னா பாரிபார்ஷ்வகன் இவ யாராவது ஒருத்தர் சூத்திரதாரனோட சேர்ந்து சல்லாபம் பண்ற இடத்துக்கு தான் அந்த ஒரு கான்வர்சேஷனுக்கு வந்து பிரஸ்தாவனான்னு பேரு அல்லது ஆமுகம்னு பேரு. ஒவ்வொருத்தரோட இல்லைன்னா இவர் வந்து பாசந்த் எடுத்தோம்னா ஸ்தாபனாம் பெற வரத ஈச் போயிட் ஐனா பாசன் வந்து மோர் ரொம்ப ஏன்ஷியன்ட் அவர். அதனால்தான் காளிதாசனே பாச சௌமில்லக்கன்னு சொல்றாரு இல்லையா. ஸோ அவரோட நாமன் கிளேச்சர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கலாம். சாகித்ய தர்ப்பணத்துல பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து ஆமுகம் பிரஸ்தாவனா அப்படின்னுட்டு அதனுடைய டெஃபினிஷனா சொல்றான். ஓகேயா. இதுல வந்து அந்த லாஸ்ட் ஸ்லோகம் வந்து பிரஸ்தாவனால இட் இஸ் அன் இன்ட்ரொடக்ஷன். வர்ற கேரக்டர் யாரு என்ன அப்படிங்கறத இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு உண்டான ஒரு இது. சிரசா பிரதம கிரகீதாம் ஆக்ஞாம் இச்சாமி பரிஷதாக கர்த்தும் தேவ்யா இவ தாரிண்யாக சேவாதக்ஷா பரிஜனோ அயம். இதுலதான் வந்து முடிச்சோம். இது என்ன ஆரம்பிக்கல இந்த ஸ்லோகம். ஸோ சிரசா பிரதம கிரகீதாம் இச்சாமி பரிஷதா கர்த்தும். சூத்திரதாரன் சொல்றச்சே புராணமித்தேவ நசாது சர்வம், என்ன பழசுன்னுட்டு நீ அதை ஒதுக்க பழசுங்கிறதுக்காக கௌரவத்தை கொடுக்க கூடாது, புதுசுங்கிறதுக்காக ஒதுக்க கூடாது. என்ன சந்த பரீட்சிய அந்நதரத்து பதந்தே. ஒரு வித்வான் ஒருத்தன் இருந்தான்னா அவன் வந்து பரீட்சை பண்ணி அனலைஸ் பண்ணி எது வசத்தின்னு தீர்மானம் பண்ணி பிரயோகம் பண்ணணுமே தவிர சும்மா ஒரு கண்மூடித்தனமா வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பாரிபார்ஷ்வகன் பதில் சொல்றச்சே ஆரியமிஸ்ரா பிரமாணம் அப்படிங்கிறான். நீங்க தான் அதுக்கு பிரமாணம். சரி தேன துவரதாம் பவான். அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்ரீத சொல்றார், பரிஷத்தினால என்ன ஒரு ஆக்ஞையை எனக்கு முதல்ல கொடுத்தாலோ அந்த ஆக்ஞையை தலையில் வாங்கி கொண்டு அதுக்கு அவ்வளவு ஒரு பகுமானத்தோட ச பகுமானம் கிரகித்வா அது தலையில வாங்கிண்டு
தேவியாக இவ தாரிண்யாக சேவாதக்ஷக அயம் பரிஜனஹ. அயம் பரிஜனஹான்னுட்டு அந்த அயம்னு குறிக்கிறச்சு பின்னாடி வரக்கூடிய பகுலாவலிக்கான்னுட்டு ஒரு செர்வன்ட் வரப்போறா, அந்த சேவகியை வந்து குறிக்கிற மாதிரி இருக்கு அடுத்த கேரக்டர் உள்ள வரத்துக்கு. ஸ்லோக அர்த்தத்தை பார்ப்போம். பரிஷதா சிரசா பிரதமகிரகீதாம் தேவியாக தாரிண்யாக அயம் சேவாதக்ஷா பரிஜனஹ இவ பரிஷதா சிரசா பிரதமகிரகீதாம் ஆக்ஞாம் கர்த்தும் இச்சாமி. சிரசா பிரதமகிரகீதாம் ஆக்ஞாம், சிரசா தலையினால் பிரதமகிரகீதாம் முதலில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆக்ஞாம் ஆணையை, அதாவது சிரமேற்கொண்ட ஆணை அந்த பரிஷதா பரிஷத் இந்த சபையினுடைய இந்த அசம்பிளி இருக்கே இந்த இவாள் இந்த ஜனங்களுடைய ஒரு ஆணையை நான் சிரமேற்கொண்டு முதலில், அதுக்கப்புறம் இப்பொழுது அதை வந்து கர்த்தும் இச்சாமி அதை செய்யணும்னு ஆசைப்படுறேன். அவன் முதல்ல எனக்கு ஆணை கொடுத்துட்டா அந்த ஆணையை இப்பொழுது கர்த்தும் செய்வதற்கு இச்சாமி விரும்புகிறேன். யாரை போல அப்படின்னா தேவியாக தாரிண்யாக சேவாதக்ஷா பரிஜனஹா அயம் பரிஜனஹா இவ. தேவியாக தாரிண்யாக, தாரிணிங்கிறது அக்னிமித்ரனுடைய பட்டமகிஷி, அந்த பட்டமகிஷியினுடைய பரிஜனக வேலைக்காரி. அந்த வேலைக்காரி எப்படி இருக்கா, அவ அந்த பணியாள் அவ எப்படி இருக்கான்னா சேவா தக்ஷா, பணி புரிவதில் ஒரு தேர்ச்சி பெற்றவள். சேவாயாம் தக்ஷா, இங்க வந்து பரிஜனகான்னு சொல்றச்சே சுத்தி இருக்கக்கூடிய ஜனங்கள்னுட்டு ஒரு அது என்ன காமன் புரணோன்னா போட்டுடுறாரு. ஸோ சேவா தக்ஷா, சேவை புரிவதில் தேர்ச்சி பெற்ற பரிஜனகா பணியாள் போல், இங்கே வரக்கூடிய அந்த சேவகி போல். என்ன அந்த சேவகி போல், தேவியினுடைய தாரிணியினுடைய ஆணையை எப்படி அந்த பரிஜனம் வந்து தலையில வாங்கிட்டு அப்படி காரியத்தை பண்ணுவாளோ, அப்போ நமக்கு என்ன புரியறது, வரப்போற ஒரு சேவகி ஏதோ தாரிணி ஆணை இட்டிருக்கா அந்த ஆணையை இவ வந்து ஃபாலோ பண்ண போறா அப்படிங்கிறத நமக்கு வந்து கொடுத்துடுறார் அழகா. இந்த டிரான்சிஷனுக்கு தான் வந்து அவகலிதம்னு பேர். இந்த இந்த டைப் ஆஃப் பிரஸ்தாவனா நிறைய விதமான பிரஸ்தாவனா இருக்கு. இட் நீட் நாட் ஈவன் இன்ட்ரடியூஸ் த கேரக்டர். ஆனா இந்த சில வார்த்தைகளை வச்சுண்டு பின்னாடி வர்ற கேரக்டர் ஆக்ரோஷமா உள்ள என்டர் பண்ணுவா. இந்த வேணி சம்ஹாரத்துலலாம் இட் இட் பிகம்ஸ் அ ஒரு அந்த மூட் ஆஃப் த பிளேயை செட் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக அமைஞ்சிரும். அப்படி பீமன் உள்ளே வருவான் அதை கேட்டுட்டு, யார் அதை அப்படி பேசினதுன்னு. ஸோ அந்த மாதிரி உபயோகமாக இருக்கிறதுக்கெல்லாம் வேற பேர் இருக்கு. இந்த இடத்துல வந்து கழுதாசன் உபயோகப்படுத்துறது ரெண்டுத்துலையுமே, சாகுந்தலத்துலேயும் இருக்கும் மாலகாக்னித்திரத்துலேயும், ரொம்ப ஒரு ஸ்மூத்தாக அவர் வந்து அடுத்த கேரக்டரை கொண்டு வருவார். அப்படியே இந்த வழுக்கி விழற மாதிரியும் பல்லையோ, அதுதான் அவகலிதம்னு பேர் இந்த டைப் ஆஃப் பிரஸ்தாவனாக்கு. சிரசா பிரதமகிரகீதாம் ஆக்ஞாம் பரிஷதா சிரசா பிரதமகிரகீதாம் ஆக்ஞாம் கர்த்தும் இச்சாமி. பரிஷதா சபையினுடைய சிரசா தலையினால் பிரதமகிரகீதம் முதலில் ஏற்றுக்கொண்ட ஆணையை கர்த்தும் இச்சாமி செய்வதற்கு ஆசைப்படுகிறேன். யாரை போல், இந்த தேவியாக தாரிண்யாக தேவி தாரிணியினுடைய அயம் இந்த சேவாதக்ஷா சேவை புரிவதில் தேர்ச்சி பெற்ற பரிஜனா இவ பணியாள் போல். அப்போ அவ என்டர் பண்றதுக்கு சௌரியமா இருக்கு. இதி பிரஸ்தா இதி நிஷ்கிராந்தவ் இதி பிரஸ்தாவனா. ஸோ நிஷ்கிராந்தவ் அந்த சூத்திரதாரனும் பாரிபார்ஷ்வர்க்கும் வெளில போயிடுறா, அதாவது வெளில போயிடுறான்னு இதுக்குள்ள கர்டன்குள்ள போயிடுவா, கிரீன் ரூம்குள்ள. ஸோ தென் இதி பிரஸ்தாவனா, இந்த பிரஸ்தாவனாங்கிறது இஸ் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி இருக்கு, ரைட்டா, ப்ரில்லி உடும்பா. ஓகே, ததப் பிரவிஷதி பகுலாவலிகா. பேருகள்லாம் வந்து ஒரு டிராமாவில், அதுவும் ஸ்ருங்காரபூர்வகமாக இருக்கக்கூடிய ஸ்ருங்கார பிரதான ரசமாக இருக்கிற டிராமாலலாம் உங்களுக்கு இந்த மாதிரி பகுலாவலிகா மதுகரிகா அப்படின்னுட்டு இந்த புஷ்பங்களினுடைய பேராக ஸ்ருங்காரத்துக்கு உகந்ததாக எந்தெந்த பேரெல்லாம் நமக்கு வந்து உத்தீபனமாக இருக்குமோ, எது அந்த எஃபெக்டை கிண்டில் பண்ணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நிறையா. இப்போ விதூஷகன் பேரெல்லாமே மாதவா அந்த மாதிரிலாம் போடுவான். ஸோ இட் இதெல்லாம் ரூல்ஸ் ஆஃப் ட்ராமா. பகுலாவலிகா உள்ள நுழையரா, படிக்கிறியா? மகுலாவலிகா ஆக்ஞப்தாஸ்மி தேவ்யா தாரிண்யா அச்சிர பிரவிருத்தோபதேசம் சலிகம் நாம நாட்டிய நாட்டியமந்தரேண கீதிருஷி மாலவிகேதி நாட்டியாச்சாரியம் ஆரிய கணதாசம் பிரஷ்டும் தத்தாவத் சங்கீதசாலாம் கச்சாமி.
இங்கே வந்து ஃபர்ஸ்ட் அவ பகுலாவளிக்கா தன்னுடைய வேலை என்னங்கிறத சொல்லணுமோ இல்லையோ, சேவாதக்ஷா இல்லையா, சேவாதக்ஷா என்ன தேவி வந்து ஆணை பண்ணியிருக்கா அப்படிங்கிறத சொல்ல போறா இவ. ஸோ ஆக்ஞப்தா அஸ்மி தேவ்யா தாரிண்யா, ஆணையிடப்பட்டிருக்கேன், அச்சிர பிரயுக்த உபதேசம். மாளவிகா அங்க டான்ஸ் கத்துக்கிறதுக்கு, மாளவிகான்னு ஒருத்தி இப்பதான் கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்றார், அதுல மாளவிகா வந்து நாட்டியாச்சாரியம் ஆரியகணதாசம் பிரஷ்டும், மாளவிகா எப்படி டான்ஸ் கத்துக்கிறாங்கிறத வந்து தாரிணி கேட்டுன்னு வர சொல்லியிருக்கா, அதுக்காக நான் கிளம்பியிருக்கேன், அதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத சொல்றான். முன்னாடி எப்படி அந்த தேவ்யாக தாரிண்யாக பரிஜனகா அதுவும் சிரமேற்கொண்ட ஆணைன்னு சொல்லி ஆரம்பிக்கிறது, இங்கேயும் உடனே அதை அந்த அந்த ஐடியாவுடனுடைய தொடர்ச்சியாக இங்க வந்து தேவ்யாத ஆக்ஞப்தா அஸ்மி தேவ்யா தாரிண்யா, ஆணையிடப்பட்டிருக்கேன் அவளால் என்ன, அச்சிரப்பிரயுக்த உபதேசம் சலிதம் நாம நாட்டியம் அந்தரேன, அங்க நாட்டியம் அந்தரேனங்கிறச்சு அந்தரங்கிற சப்தம் வந்து த்விதியாவ இது பண்றது, கவர்ன்ஸ் த்விதியா. அதுக்கு மீனிங் என்னன்னா, நாட்டியம் அந்தரேனா நாட்டிய விஷய மத்தியே, நாட்டியத்தை கத்துக்கிற அந்த விஷயத்துக்கு நடுவுல அவ எப்படி பண்றா, அந்த விஷயத்தில் எப்படி அவ வந்து கத்துன் இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அனுப்பிச்சிருக்காங்க. சோ அச்சிரப்பிரயுக்த உபதேசம் சலிதம் நாம நாட்டியம், சலிதம்னு அதுக்கு பேரு, சலிக்கம்னு இன்னொரு இதுவும் இருக்கு, சலிக்கம்னு இன்னொரு வேர்டும் இருக்கு. சோ சலிக்கம் நாம நாட்டியம் அச்சிரப்பிரயுக்த உபதேசம், ரொம்ப இப்பதான் அவ கத்துக்க ஆரம்பிச்சிருக்கா. ஓகே, அச்சிர பிரயுக்த உபதேசம் அந்தரேன அந்த விஷயத்தில் கீதிருஷி மாளவிகா, மாளவிகா எப்படி படிச்சுட்டு இருக்காங்கிறத, இது நாட்டியாச்சாரியம் ஆரிய கணதாசம், ஆரியங்கிறச்சு அதர் சொன்னார், அதாவது திராவிடா கவுடா, திராவிடாங்கிறது சவுத் அஞ்சு ஸ்டேட்ல இருக்கிறவா இன்க்ளூடிங் மகாராஷ்டிரா, அதுல இருக்கக்கூடியவள்லாம் அந்த புளியை சேர்த்துக்கிறவா, அதனால பஞ்ச திராவிடான்னு பேரு. வெரஸ் மற்ற ஸ்டேட்ல இருக்கிறவாள்லாம், மற்ற இடங்கள்ல இருக்கிறவாள்லாம் கவுடா, குட வெள்ளத்தை சேர்த்துக்கிறவாங்கிறதுனால அவளுக்குலாம் கவுடான்னு பேரு. ஆரியங்கிறது ஒரு காமன் டெர்மினாலஜி எல்லாரையும் அட்ரஸ் பண்றதுக்கு, ஆரிய அப்படிங்கிறச்சே இட்ஸ் ஜஸ்ட் ஒரு சார் அப்படின்னு கூப்பிடுற மாதிரி தான் அது இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா. ஸோ அது வந்து இப்போ ஆரிய நார்த், ஆரியங்கிறது சவுத் இல்லை அப்படிலாம் கிடையாதுங்க, அதுல வந்து திருவர்ணத்தையும் அட்ரஸ் பண்றதுக்கு உண்டான வார்த்தை ஆரியங்கிறது, சரியா? சோ அதனால ஆரிய கணதாசம் பிரஷ்டும், நாட்டியாச்சாரியம் நாட்டியத்தை சொல்லி தர்ற அந்த கணதாசன் ஒரு டீச்சர், இன்னொரு ஹரதத்தன் இன்னொரு டீச்சர் இருக்கார், அந்த டீச்சர் வந்து இராவதின்னு ரெண்டாவது குவீனுக்கு சொல்லி தர போறார். ஓகே, தத் யாவத் சங்கீதசாலாம் கச்சாமி, தத்யாவத்னா தத் சீக்கிரம், அதனால அந்த காரணத்தினால நான் இப்போ பிரதமதா யாவத்து சங்கீதசாலாம் பிரவிஷாமி இது பரிக்ராமதி அங்க சுத்தி வரா. இந்த இது பரிக்ராமத்தின்னு பிராக்கெட்ல போட்டிருக்கிறதெல்லாம் ஸ்டேஜ் டிரெக்ஷன்ஸ். நான் இவ்வளவு தூரம் சொல்றது இஸ் பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபுல் லெங்க் டிராமா படிக்கிறவாள்லாம் இருப்பா, இது சமர்த்தாக்கு இன்ட்ரடியூஸ் பண்றதுனால அதனால சொல்றேன். இந்த பிராக்கெட்ல கொடுத்துருக்கிறது எல்லாம் வந்து ஸ்டேஜ் டிரெக்ஷன்ஸ் மாதிரி. ஸோ அவ வந்து அப்படி ஒரு சுத்த சுத்திட்டு வருவா, தட் இஸ் இருக்கிற இடத்துல இருந்து சங்கீத சாலாக்கு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி ஜனங்களுக்கு தெரியணுமோ இல்லையோ, அதுக்காக அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுன்னு வருது. ஓகே, தத பிரவிஷதி அது படிச்சிடும். இல்ல ரொம்ப லோவா எடுத்து உன்னோட வாய்ஸ், இல்ல படி படி தத பிரவிஷதி. ததஃப் பிரவிஷதி ஆபரணஹஸ்தா த்விதீயா சேடி. ஓகே படிச்சு பக்லாவளிகா. பிரதமா த்விதீயாம் திருஷ்ட்வா சகி கௌமுதிகே குதஸ்தே இயம் தீரதா யத் சமீபேன அபி அதிக்ராம அதிக்ராமன் அதிக்ராமந்தி இதஹா ஓ இதஹா திருஷ்டிம் ந ததாசி. இதுல வந்து பிரதமாங்கிறது பகுலாவளிகா, ஏற்கனவே முதல்ல ஸ்டேஜ்ல இருந்தவ, த்விதீயாங்கிறவ ரெண்டாவது இப்போ ஒருத்தி உள்ள நுழையறா. ததப் பிரவிஷதி ஆபரணஹஸ்தா த்விதீயா சேட்டி அல்லது ஆபரணஹஸ்தா கௌமுதிகான்னு அவளுக்கு பேரு, ரைட்டா? சோ அந்த கௌமுதிகா உள்ள நுழைஞ்சு அவ வந்து
அப்படியே போயிட்டு இருக்கா. நமக்கு வந்து இந்த பகுலாவளிக்கா சொல்ற பேச்சுல இருந்து தான் அவ வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற சேட்டியை வந்து இக்னோர் பண்ணிட்டு அப்படியே நடக்கிறாங்கிறது நமக்கு தெரியும். என்ன சொல்றான்னா, கௌமுதிகாம் திருஷ்டுவா ஒரு த்விதீயாம் திருஷ்டுவா ஹலா சகி கௌமுதிகே, ஹலா கௌமுதிகே, எய்தர் சகி சொல்லலாம் இல்ல ஹலா ஹஞ்சே, இதெல்லாம் வந்து ஒரு சகி ஒரு சேட்டி இன்னொரு சேட்டி சகிட்ட சொல்ற வார்த்தைகள். ஆண்கள் சொல்றது இல்ல, பெண்கள் சொல்றக்கூடிய ஒரு இதுதான் அது, அட்ரஸ் கூப்பிடுறது சம்போதனம். ஸோ ஹலா ச கௌமுதிக்கே குதஹ தே இயம் தீரதா, என்ன உனக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்தது? ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டுகிட்ட பேசறச்சு என்ன என்ன கண்டுக்காத நீ போற அப்படின்னு கேட்கிறார்ல. குதஸ்தே இயம் தீரதா, எங்கிருந்து உனக்கு இவ்வளவு ஒரு தைரியம்? எத் சமீபேனாபி, பக்கத்திலேயே போயின்னு இருக்க, மாம் அதிக்கிராமந்தி, என்னை தாண்டி போயின்னு இருக்க. சமீபே எங்கேயோ தூரக்க இருக்க, இல்லை நான் பார்க்க முடியலன்னு சொன்னாலாவது பரவாயில்ல, சமீபேன ஏவ பக்கத்திலேயே போயின்னு இருக்க, மேலும் என்னை தாண்டி வேற போற, மாம் அதிக்கிராமந்தி, இதகா திருஷ்டிம் ந ததாசி, இந்த பக்கம் கண் பார்வையே காமிக்க மாட்டேங்கிறியே, உனக்கு எங்கேருந்து இந்த தைரியம் வந்தது? கண்டுக்கவே இல்லை பத்தியா நீ, என்ன இந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பேசிக்கிறச்சு நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளாக போயிட்டியா, என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறியேன்னு சொல்ற அந்த ஒரு இது தெரியணும், பிளே ஆஃப் வேர்ட்ஸ். அப்புறம் தித்தியா, அஹோ பகுலா வலிகா சகி, இதம் தேவியாக ஷில்பி சகாஷாத் ஆனீதம் நாகமுத்ராசநாத மங்குலியகம் ஸ்னிக்தம் நித்யாயந்தி தவ உபாலம்பே பதிதாஸ்மி. பகுலாவலிகா சகி, இதம் தேவியாக ஷில்பி சகாஷாத், தேவி தாரிணியினுடைய ஷில்பி அந்த தட்டான், ஒரு மோதிரம் ஒன்று அந்த தட்டான் பண்ணியிருக்கான், அதை கொண்டு வந்து தாரிணிகிட்ட கொடுக்கணும், முடிச்சுட்டான் அதை கொண்டு வந்து இவ கொடுக்க போகிறான், ரைட்டா? ஷில்பி சகாஷாத், ஷில்பி அந்த ஒரு வேலைப்பாடு செய்யக்கூடிய ஒருத்தன் தட்டான். ஆமாம், ஓகே. ஸோ தட்டான் அந்த ஷில்பி சகாஷாத்து அவனிடம் இருந்து ஆனீதம் கொண்டு வரப்பட்ட நாகமுத்ரா சநாதம் அங்குலீயகம், காளிதாசன் நாடகத்துல வேஸ்டேஜே கிடையாது, எந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கோ ஒரு விஷயத்துக்கோ நமக்கு வந்து இது என்ன இர்ரெலவெண்டா இருக்கு, இது தேவையே இல்லையே அப்படின்னு ஒதுக்க முடியாது. நம்ம ஒரு அன்னெசசரி சீன் எங்கேயுமே இருக்காது அவனோட டிராமால, அதை யோசிச்சுக்கோங்க. இதுக்கு கூட இந்த ஒரு நாகமுத்ராசநாதம் அங்குலி இயக்கம்ங்கிறதுக்கு பின்னாடி எஃபெக்ட் இருக்க போறது, இதுக்கு வந்து ஒரு பெரிய ரோல், இட் பிளேஸ் எ பிக் ரோல் இந்த அங்குலி இயக்கம்ங்கிறது. அதனால அதை அண்டர்லைன் பண்ணி போட்டுக்கோங்க, ஃபர்ஸ்ட் எங்க மென்ஷன் ஆறுதுன்னு தெரியும் உங்களுக்கு. நாகமுத்ரா சநாதம், நாக பாம்புனுடைய ஒரு முத்ரை அங்கிதம் பண்ணப்பட்ட அதனுடன் கூடினதான அங்குலி இயக்கம் ஒரு மோதிரத்தை, ஸ்னிக்தம் நித்யாயந்தி, ஸ்னிக்தம் ஒரு ஆசையோட அல்லது கவனத்துடன் நித்யாயந்தி பார்த்து கொண்டு, நித்யாயந்தின்னா தியானம் இல்லை, பார்த்து கொண்டு ஈக்ஷணம், அது அப்படியே வந்து கான்சென்ட்ரேட்டடா அதை பார்த்துட்டு இருந்தேன், ஆகையினால தவ உபாலம்பே பதிதாஸ்மி, ஓவாயில பூந்து புறப்பட்டனே, தவ உபாலம்பே, நீ என்ன வெய்வதற்கு ஆர் உன்னுடைய விசவுல பதிதாஸ்மி விழுந்துட்டேன். பிரதமா த்விதியா எதுவா இருந்தாலும் ஓகே, ஏன்னா சில ரீடிங்ல வந்து பகுலாவளிகா அண்ட் கௌமுதிகான்னு போட்டிருக்கு, ஒரு ரீடிங்ல பிரதமா த்விதியான்னு இருக்கும், ஜஸ்ட் டு கிளாரிஃபை, அந்த பிரதமாவை வந்து பகுலாவளிகானே படிச்சிரும், த்விதியாவை கௌமுதிகான்னு படிச்சிரும், ஈஸியர். பகுலாவளிகா ஸ்தானே சஜ்ஜதி திருஷ்டி அனேன அங்குலியகேன உத்பின்ன கிரணகேசரேன குசுமிதஹ இவ தே அக்ரஹஸ்தஹ. விலோக்கிய, பார்த்து விட்டு அந்த அங்குலியக்கத்தை பார்க்கணும், பார்த்துட்டு தான் இதை சொல்ல முடியும், ஸ்தானேகலு சஜ்ஜதி திருஷ்டி, அது ஈஆர்சி மார்க் பண்ணிக்கோங்க, ஸ்தானேகலு, சரியான இடத்துலதான் உன்னுடைய திருஷ்டி கண் பார்வைங்கிறது சஜ்ஜதி, அப்படியே ஒரு ஒரு அப்சார்ப்டு திருஷ்டி உனக்கு இருக்கு, கரெக்ட் தான். ஏன்னா அனேன அங்குலியக்கேன, இந்த மோதிரத்தை நீ இப்படி கையில வச்சுட்டு இருக்கிறச்சே, அதுல இருந்து வரக்கூடிய கிரணங்கள், ஒரு உன் கைய வந்து ஒரு மலர்ந்த புஷ்பம் மாதிரி இருக்கு, அந்த மலர்ந்த புஷ்பத்திற்கு நடுவுல வரக்கூடிய அந்த போலன் கிரெயின்ஸ், அந்த மகரந்த இது இருக்கே, ஸ்டெம்ஸ் இருக்கோ இல்லையோ, அது போல இருக்கு இந்த மோதிரத்திலிருந்து வரக்கூடிய கிரணங்கள்,
ஏதோ கல்லு பொதிச்சிருக்குமா இருக்கும் அந்த மோதிரத்துல. அதனால சொல்றாவ, அனேன அங்குலியகேன இந்த மோதிரத்தினால் உத்பின்ன கிரண கேசரேன, கிரணம் ஏவ கேசரஹா. ஸோ அத உத்பின்ன வெளிவருகின்ற கிரணங்களே மகரந்தத்தை போல் இருக்கும் அந்த ஒரு அங்குலியகேன. இது வந்து அங்குலியகத்துக்கு விசேஷமா வருது, சரியா? ஸோ உத்பின்ன உத்பின்னாக கிரணாக கேசராக இவ சமாசமங்க. ஓகே, குசமித இவ தே அக்ரஹஸ்தா, அதே அக்ரஹஸ்தா உன்னுடைய. ஸோ ஹஸ்தங்கிறச்சு ஹஸ்தசிய பூஷணம் தானம்னு வளையல போடுறச்சு இந்த பாம்ல போடுறது இல்லை, நம்ம கையை வந்து ரிஸ்டில் தானே போடுறோம். அப்போ அந்த ஹஸ்தங்கிறது வந்து உங்களுக்கு என்டையர் கை முட்டியிலேருந்து முழங்கையிலேருந்து உங்களுக்கு வந்து நகம் வரைக்கும் இருக்கிறது ஹஸ்தம். அதனால அதுல அக்ரஹஸ்தம்ங்கிறச்சு வெறும் பாம மாத்திரம் சொல்றது, பாணி. பாணிங்கிற வேர்டு உங்களுக்கு வெறும் அக்ரஹஸ்தத்துக்கு. ஸோ அக்ரஹஸ்தம் தே அக்ரஹஸ்தா உன்னுடைய கையானது குசுமி தெய்வ பிரதிபாதி, அப்படியே மலர்ந்திருக்கிற ஒரு புஷ்பம் போல இருக்கு. இது வந்து திஸ் இஸ் த ரீசனிங் ஃபார் ஸ்தானேகலு சஜ்ஜதி திருஷ்டிஹி. ஸ்தானேகலு சஜ்ஜதி திருஷ்டி கரெக்ட் தான் நீ சொல்றது, உங்க கண்ணு நீ அதை கான்சென்ட்ரேட்டடா தான் பார்த்துட்டு இருப்பு, ஏன்னா அது அவ்வளவு அழகா இருக்கு. எது போல அப்படின்னு அதை வந்து யூ ஹாவ் டு இன்க்ளூட் த செகண்ட் லைன் ஆல்சோ, சரியா? கௌமுதிகா சகி குத்ர பிரஸ்திதாசி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேள்வி. எப்படி அந்த லாங்குவேஜோட யூசேஜ் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார் எங்க அதர். அதாவது குத்ர பிரஸ்திதா அசினா குத்ர கச்சசின்னு கேக்குறத, குத்ர கதவதி, இதெல்லாம் வந்து லாங்குவேஜ் வந்து நன்னா கத்துக்கணும்னா சம்ஸ்கிருதம் எப்படி உபயோகப்படுத்தணும்னு கத்துக்கணும்னா டிராமாலேருந்து தான் கத்துக்கணும் பார். இது ஒண்ணு சாகுந்தலம், ரெண்டுமே ரொம்ப டிராமா மாத்திரம் இல்ல, நம்ம கத்தியத்திலயும் உண்டு. கத்தியத்துல வந்து ஹர்ஷச்சரித்தம்லாம் எடுத்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் பார். ஸோ குத்ர பிரஸ்திதாசி, எங்க கிளம்பிட்ட அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ குத்ர எங்கு பிரஸ்திதா கிளம்பிட்ட, அதாவது யூ ஹவ் ஸ்டார்டட் அப்படின்னு கேக்குறது. நீ எங்க போறேன்னு கேட்க மாட்டோமோ இல்லையோ, அதுதான். தேவியாக ஏவ வச்சனேன நாடகாச்சாரியம் ஆரிய கணதாசம் திரஷ்டும் உபதேச கிரகணே கீதிருஷி மாலவிகா. நாட்டியாச்சாரியம்னு இருக்கணும், அது நாட்டகாச்சாரியத்தை மாத்திட்டு இருக்கோம். ஸோ தேவியா ஏவ வச்சனேன, தேவியினுடைய வார்த்தையினால், அதாவது தாரிணியினுடைய வார்த்தையினால், வார்த்தையின்படி நாட்டியாச்சாரியம் பிரஷ்டும் உபதேச கிரகணே கீதிருஷி மாளவிகா இது. அந்த நாட்டியாச்சாரியம் ஆரிய கணதாசம் திரஷ்டும், அவளை அந்த கணதாசரை பார்ப்பதற்காக செல்கிறேன். எதற்கு? உபதேச கிரகணே, அவர் சொல்லித்தர்ற நாட்டியத்தை அவ எப்படி கிரகிச்சுக்கிறா, அதுல வந்து கீதிருஷி மாளவிகா உபதேசத்தை சிக்ஷ படிக்கிறதுல படிச்சு கிரகிச்சுக்கிறதுல கீதிருஷி மாளவிகா இது பிரஷ்டும். கௌமுதிகா சகி ஈதிருஷேன வியாபாரேன அசன்னிகிதாபி சா கதம் பர்த்ரா திருஷ்டா. ஈதிருஷேன வியாபாரேன, அந்த நாட்டியாச்சாரியத்தோட அந்த உபதேச கிரகண ரூப வியாபாரேன முன்னாடியில இருந்து எடுத்துக்கணும். ஈதிருஷேன இப்பேற்பட்ட ஒரு செயலின் செயல்ல செயலினால் அசன்னிகிதா அப்படி இல்லாத பொழுதிலும் சா கதம் பர்த்ரா திருஷ்டா, எப்படி அந்த ராஜா பார்த்தா வம்பு தெரியணுமோ இல்லையோ. இது வெறும்னா நான் இங்க போறேன் நீ அங்க போற நீ எதுக்கு போறன்னு தெரிஞ்சு கொடுத்தோன்னு ஓவர் இல்லையா? அப்போ உங்களுக்கு வந்து விஷ்கம்பகத்தினுடைய ஒரு எஃபெக்டே இருக்காது. இதுக்கு பேரு விஷ்கம்பகம்னு பேரு. டிராமா ஆஸ் சச் இன்னும் ஃபுல் ஃபோர்ஸில் ஆரம்பிக்கல, உங்களுக்கு இன்னமும் இன்ட்ரொடக்ஷன்ல இருக்கும். ஸோ பிரஸ்தாவனாங்கிறது ப்ரில்யூடு, எங்கே வந்து உங்களுக்கு சூத்திரதாரனோ நட்டியோ பாரிபார்ஸ்வகன் பேசினது. அடுத்தது வந்து கதை தெரியணுமோ இல்லையோ, கதையினுடைய கேரக்டர் வந்தாச்சு உள்ள, அந்த கதை ட்ராமா ஆரம்பிக்கிறச்சே வாட் இஸ் த கரண்ட் இவெண்ட்ஸுங்கிறது தெரிஞ்சாதான் வி கேன் பிளேஸ் அந்த கதை எங்க போகிறது, யார் இருக்கா, என்ன சிச்சுவேஷனுங்கிறது நமக்கு தெரியும். அப்போ ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்றது, சரி ஹீரோயின் வந்து இங்க நமக்கு நாயிகா நாட்டியம் கத்துன்னு இருக்கா அந்த கணதாசன்டேந்து அப்படிங்கிற ஒரு ஒரு ஐடியா நமக்கு மனசுல வந்துருது. இப்போ அடுத்தது ராஜாவை சொல்லணுமோ இல்லையோ, ராஜாவை எப்படி கான்வர்சேஷன்ல கொண்டு வருது, அதுக்கு சொல்றாரு இந்த மாதிரி அவ வந்து பிஸியா இருக்கிறச்சே கூட அந்த ராஜா எப்படி பார்த்தான் அப்படின்னு வம்பு கேட்கறா.
சகிட்ட. ஸோ சகி ஈத்ருஷேன வியாபாரேன, ஈத்ருஷேன இஸ் ஈக்குவல் டு உபதேச கிரகண ரூப வியாபாரேன. அந்த உபதேசத்தை அவ கத்துன்னு இருக்கிறது, ஏன்னா நாட்டியத்தை வந்து பர்சியூ பண்ணணும்னா சாமானியப்பட்ட ஒரு ப்ராக்டிஸ் இல்லை, அதுக்கு எக்கச்சக்கமாக அதுக்கு வந்து எஃபர்ட் போடணும். அதனால ஈத்ருஷேன வியாபாரேன அசந்நிகிதா அப்பி, இல்லாமல் இருந்த பொழுதிலும், ஸோ பக்கத்தில் இல்லாத இருக்கிறச்சேயே, சா அந்த மாளவிகாவானவள் கதம் பர்த்ரா திருஷ்டா, பர்த்தாங்கிறது ராஜா, ராஜாவை விட ஸ்டேட்டஸில் கம்மியாக இருக்கிறவா ராஜாவை அட்ரஸ் பண்ணுறதுக்கு பர்த்தான்னு அட்ரஸ் பண்ணோம். ராஜாவை வந்து விதூஷகன் அட்ரஸ் பண்ணுறது வயசியான்னு பண்ணுவான். இவாள்லாம் வந்து ஆரியபுத்திரம்பா வைஃப்ஸ் எல்லாம், அவரை விட ஒரு ஸ்டேட்டஸ் கம்மியாக இருக்கிறவா பர்த்தாம்பா. ஸோ பர்த்ரா கதம் திருஷ்டா, எப்படி பார்க்கப்பட்டாள். பகுலாவலிகா, ஆம் சஹ ஜனஹ தேவ்யாஹ பார்ஷ்வகதஹ சித்ரே திருஷ்டஹ. இல்ல கரெக்ட் தான் நீ கேக்குறது, அவ அந்த சித்ரகதஹ, அதாவது தேவ்யாஹ பார்ஷ்வகதஹ சித்ரே திருஷ்டஹ, யாரோ வரைஞ்சிருக்கா அந்த படத்துல பார்க்கப்பட்டான்னு இவ வந்து ஃபுல்லா முழுமையா ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லாமோ இல்லையோ, அப்படி சொல்லல, எப்படி ராஜா பார்த்தார், ஆ படத்துல பார்த்தார் அப்படின்னு சொல்லி விட்டுறா. இவளுக்கு உடனே கியூரியாசிட்டி இன்னும் ஜாஸ்தி ஆகுமோ இல்லையோ, எப்படி எங்கேயோ உட்காந்துட்டு இருக்கிற ராஜா தேவிக்கு பக்கத்துல படத்துல எங்க பார்க்க முடியும் அப்படின்னு உடனே இவளுக்கு கியூரியாசிட்டி. அதனால கதமிவ அப்படின்னு ஆரம்பிக்கிறா செகண்ட் பர்சன். கதமிவ பகுலாவளி, ஸ்ருணு சித்ரசாலாம் கதா தேவி பிரத்யக்ர வர்ணராகாம் சித்ரலேகாம் ஆச்சாரியஸ்ய அவலோகயத்தி திஷ்டதி கேளு நான் சொல்றேன் கதைய அப்படின்னா, ஒரு தடவை ஒருத்தர் வந்து என்னாச்சுன்னு கேட்டா அதை சொல்றதுக்கு நாலு பேருக்கு ஒரு எந்த வரும், அதனால அவ்வளவு சொல்ற. ஸ்ருணு கேளு, சித்திரசாலாங்கதா தேவி, இந்த பெயிண்டிங் பிளேஸ் இருக்கோ இல்லையோ அந்த இடத்துக்கு அவ போயிருக்கா தேவி. பிரத்யக்ர வர்ண ராகாம் சித்திரலேகாம் ஆச்சாரியஸ்ய சித்திரலேகாம் அவலோகயந்தி, ஆச்சாரியன்னா அந்த சில்ப ஆச்சாரியன், யாரு வந்து சித்திரகலா ஆச்சாரியன் இருக்கானோ அவன் படத்தை வரைஞ்சிருக்காங்க. பிரத்யக்ர வர்ண ராகாம், அப்போதான் புதுஷா பிரத்யக்ர நவ நவ வர்ண ரச்சிதாம் ராகாம், வர்ணங்களினால் செய்யப்பட்ட சித்திரலேகாம் ஒரு பெயிண்டிங்க ஆச்சாரியஸ்ய, அந்த சித்திரலேக ஆச்சாரியஸ்ய யார் வரைஞ்சிருக்கானோ அவனுடைய அந்த பெயிண்டிங்க அவலோகயந்தி திஷ்டதி, அதை பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தா தேவி. அப்போ பர்த்தாஜ உபஸ்திதா, அவர் வந்துட்டார், ராஜா அங்க உபஸ்திதா வந்தார். கௌமுதிகா ததஸ்ததா மேல பகுலாவலிகா, உபசாரானந்தரம் ஏகாசன உபவிஷ்டேன பர்த்ரா சித்திரகதாயாஹ தேவ்யாஹ பரிஜன மத்யகதாம் ஆசன்ன தாரிகாம் திருஷ்ட்வா தேவி பிருஷ்டா. கௌமுதிகா உடனே வந்து ததஸ்ததஹ அப்படின்னு கேட்குறா. ததஸ்ததஹான ததனந்தரம் கிம் அபவத் அர்த்தம், அப்புறம் அப்புறம் அப்படின்னு. ஸோ உபசாரானந்தரம், ராஜா வந்துட்டார்னு உடனே முதல்ல வந்து அவருக்கு மரியாதை கொடுத்து அவரை உட்காத்தி வைக்கணும். அப்போ உபசாரானந்தரம் அவருக்கு மரியாதையை செய்த பிறகு ஏகாசன உபவிஷ்டேன பர்த்ரா, ஒரே ஆசனத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து பக்கத்துல பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கா பர்த்ரா ராஜாவினால். சித்திரகதாயாக தேவ்யாக, சித்திரத்துல இருக்கக்கூடிய தாரிணி, அந்த தாரிணி பரிஜன மத்தியகதாம், அவளுக்கு அவளுடைய சேவகிகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஆசன்ன தாரிகாம், இவளுக்கு ரொம்ப க்ளோஸா பக்கத்திலேயே நின்றுட்டு இருக்கக்கூடிய பெண்ணு தாரிகா, குழந்தை, அதாவது ஒரு 18 வயசுங்கிற சின்ன பொண்ணு. ஸோ தாரிகாம் திருஷ்டுவா தேவி பிருஷ்டா, பார்த்துட்டு தேவி கேட்கப்பட்டாள். பகுலாவலிகா, அபூர்வா இயம் தாரிகா ஆசன்னாச்ச தேவியாக ஆலிக்கிதா கிண்ணாமதேயா. ஸோ கௌமுதிகா கிமிதி அப்படின்னு கேட்குறா உடனே இவளுக்கு கியூரியாசிட்டி, அதனால பிரதமா அவ பகுலாவலிகா பதில் சொல்றா. தேவி அபூர்வா இயம் தாரிகா, இவ ரொம்ப யுனிக்கா இருக்காளே இவ பாக்குறதுக்கு, ஆசன்ன லிக்கிதா உன் பக்கத்துல வேற வரையப்பட்டிருக்கு, கிண்ணாமதேயா ராஜா என்ன பேரு அப்படின்னு கேட்குற. அவளோ அவாய்ட் பண்ணணும்னு பார்க்குறா. சி தாரிணியோட கேரக்டர் யோசிக்கணும், ரொம்ப ஒரு ஒரு சாத்விகமான கேரக்டர், அதே சமயத்தில் எல்லாருக்கும் உண்டான ஒரு நேச்சுரல் கணவன் பேரில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு
ஸ்லைட் பொசசிவ்னஸ் இருக்க தான் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கக்கூடாது, தப்புன்னு சொல்ல முடியாது அதில். ஆனால் ஆனால் அந்த இராவதி காமிக்கக்கூடிய பொசசிவ்னஸ் ஒரு ஒரு விபரீதமாக இருக்கும். இவளை பொறுத்த வரையில் ஒரு ஸ்லைட்டாக இன்னொரு ஒரு அழகான பெண் அவர் கண்ணில் பட்டுட்டா ஏத்துட்டான்னா அவள் பிரியையே ஆயிடுவோளே, ஒரு ஒரு இதுதானே, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்லைட் டிஸ்கம்ஃபர்ட் இருக்குமோ இல்லையோ, அதை அவாய்ட் பண்ணணும்னு பார்க்குறா அவ. அதனால் ராஜா கேட்க கேட்க இவ பதில் சொல்லாத இக்னோர் பண்ணிடுவார் வேற. ஸோ அபூர்வா எம் தாரிகா இவ ரொம்ப யுனிக்காக இருக்காளே. ஆசன்னா லிகிதா பக்கத்துலேயே வரையப்பட்டிருக்கா. கின்னாமதேயா ஈதி பர்த்ரா பிருஷ்டா. கௌமுதிகா கௌமுதிகா ஆக்ருதி விசேஷேஷு ஆதரஹ பதம் கரோதி ததஸ்ததஹ. அதுக்கு வந்து கேட்கணும்னு தோணுமோ இல்லையோ, நியாயம்தானே அப்படின்னு அவன் வந்து சொல்கிறான். எப்படி ஆக்ருதி விசேஷேஷு, பார்க்கறதுக்கு அவ்வளோ பர்சனாலிட்டியாக இருக்கா அவள் மாளவிகா, ஒரு ஒரு கரிஸ்மா இருக்கு, ஒரு அழகுன்னு மாத்திரம் இல்லாத தெர் இஸ் சம் அரெஸ்டிங் குவாலிட்டி இன் ஹர். அதனால வந்து ஒரு கௌரவ புத்தி ஏற்படுமோ இல்லையோ. ஆதர ஆக்ருதி விசேஷேஷு ஆக்ருதி உரு, இதுவும் இஆர்சி மார்க் பண்ணிக்கோங்க, ஆக்ருதி விசேஷேஷு ஆக்ருதி உருவ அமைப்புகளில் ஆதரகா ஒரு கௌரவம் என்பது, கௌரவ புத்தி என்பது பதம் கரோதி, ஒரு ஒரு ஸ்தானத்தை எடுத்துக்கும், இட் வில் டேக் பிளேஸ் இல்லையா. ஏன்னா சில பேரெல்லாம் வந்து நம்ம பார்த்த மாத்திரத்துலேயே அப்படியே கையை தூக்கணும்னு தோணும், கை கை கூப்பணும்னு தோணும். சில பேரை பார்த்த உடனே மூஞ்சி எதிர்ப்புன்றலாமான்னு தோணும், அது ஒரு ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். அதுல இந்த மாளவிகா பக்கத்துல வேற நின்னு இருக்கான், ஏன்னா இவனும் தாரிணிய பார்க்க வந்திருக்கான். அதனால தாரிணியுடைய உருவம் வந்து பெயிண்டிங்ல எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருப்பான். அப்படியே பக்கத்துல சடார்னு ஹி கெட்ஸ் அரெஸ்டட் பை அனதர் ஃபார்ம், அது என்ன அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி. அதனால ஆக்ருதி விசேஷேஷு உருவத்தின் விசேஷங்களில் ஆதரகா கவனம்ங்கிறது பதம் கரோதி, ஒரு கால் வைக்கிறதுன்னா ஒரு இடத்தை பிடிக்கும். ततः अवधीरित वचनो भर्ता देवीं पुनः अनुबन्धुं शङ्कितः ततः कुमार्याः वसुलक्ष्म्याख्यातम् आर्य एषा मालविका इति ततः अवधीरित वचनः भर्ता अवधीरितः न तिरस्कृत ஒரு காதலியே வாங்கிக்கல. இவர் சொல்ல சொல்ல வந்து என்னமோ கேட்காத மாதிரி அவன் வந்து வேற ஏதோ பேசுகிறாளோ என்னமோ, டாபிக்கை மாத்துறாளோ என்னமோ. ஸோ ததா அவதீரித்த வச்சனாக பர்த்தா, அவருடைய வார்த்தையானது அங்கே வந்து இக்னோர் பண்ணப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட பர்த்தா ராஜா தேவியும் புனக மறுபடியும் அனுபந்தும் சங்கிதா, அவரை கேட்கலாமான்னுட்டு ஆரம்பிக்கிறார். அதுக்கு நடுவில் என்ன ஆயிடுதுன்னா ததா தன் மத்தியே குமாரியா வசுலக்ஷ்மியா ஆக்கியாதம், அவருடைய பொண்ணு வசுலக்ஷ்மி சின்ன குழந்த அவ திடீர்னு நடுவில் வந்து அது மாளவிகா அப்படின்னு டகால்னு நடுவில் சொல்லிடுறது. இந்த குழந்தைகளோட பாவமே எப்படின்னா வாண்டாத இடத்துல ஒன்று கிடக்க ஒன்று நடுவில் வந்து சொல்லிடும், அதுதான் அந்த குழந்தைகளினுடைய ஒரு பாவம். அதையே அவ சொல்லுவா, அது பாலபாவசிய சதிருஷம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஆரிய ஏஷா மாளவிகா இதி. ஆட்டிடியூடுங்கிறதுக்கு உகந்ததாக தானே அவ பண்ணா. இது வந்து அகைன் இஆர்சி இந்த ஃபர்ஸ்ட் அங்கத்துல ஒரு நிறைய இம்பார்ட்டன்ட் இது வந்துடும், இஆர்சிஸ் வந்துடும். அதப்பறம் கதைய அதுக்கப்புறம் சொல்லு. பகுலாவலிகா கிம் அன்யத் சாம்பிரதம் மாளவிகா சவிசேஷம் பர்த்துஹு தர்ஷன பதாத் ரக்ஷ்யதே. ஸோ இதுக்கு மேல நான் என்ன சொல்லணும், இப்பொழுது சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா பர்த்துஹு தர்ஷனாத்து தர்ஷன பதாத்து அவருடைய கண் பார்வையிலேருந்து, அதாவது தர்ஷன பதாத்துன்னா பார்வையின் போக்கிலிருந்து வழியிலிருந்து இப்பொழுது ரக்ஷ்யதே மாளவிகா காப்பாற்றப்படுகிறாள். எப்படி சவிசேஷம் ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருக்கா தாரிணி, எப்படியாவது அவளை அவாய்ட் பண்ணிடணும், அவன் ராஜா வந்து அவளை பார்க்கக்கூடாது அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. கௌமுதிகா சகி ஆத்மனோ நியோகம் அனுதிஷ்ட அகமபி ஏதது அங்குலியகம் தேவியை உபநேஷ்யாமி.
விஷயம் புரிஞ்சுடுதோ இல்லையோ இப்போ, அதனால சரி சரி நீ உன் வேலையை பாரு, நானும் என் வேலையை பார்க்கறேன். அது ஆத்மனா நியோகம் அனுதிஷ்ட, அநியோகம் காரியம். என்ன உனக்கு ஆணையிடப்பட்டிருக்கோ அதை கர்த்தவியம், ஆத்மனா நியோகம் ஆக்ஞாம் பரிபாலய அனுதிஷ்ட அகமபி, நானும் என்ன பண்றேன், ஏதது அங்குலியகம் இந்த மோதிரத்தை தேவியை உபநேஷ்யாமி, அவள்கிட்ட கொண்டு போய் கொடுத்துடுறேன். இல்ல இது நிஷ்கிராந்தா கௌமுதிகா, அவ வெள்ளு போயிடுறா. இப்போ பிரதமா பகுளாவளிக்கா வந்து நான் அவளோட வேலையை பார்க்கணுமோ இல்லையோ, நாயிகா இன்ட்ரடியூஸ் ஆகணும். பரிக்ரம்ய அவலோக்கிய ஏஷஹ நாட்யாச்சாரியஹ சங்கீதசாலாதஹ நிர்கச்சதி யாவத் அஸ்மா ஆத்மானம் தர்ஷயாமி. ஏஷஹ பரிக்ரம்ய அவலோக்கிய, சுத்தி அவ பார்க்கறா எங்க, ஏஷ நாட்யாச்சாரியஹ சங்கீதசாலாதஹ நிர்கச்சதி. அந்த சங்கீதம்ங்கிறது கீதம் வாத்தியம் ச நிருத்தியம் ச மூணும் நடக்கிற இடம், அது வந்து ஒரு அந்த சங்கீத கிரகம். அந்த வீட்டிலேருந்து இவர் வெளில வரார். யாவது அஸ்மை ஆத்மானம் தர்ஷயாமி, அஸ்மைங்கிறது அஸ்மானு வருது, சந்தியில படிச்சிருப்பீள். அஸ்மைங்கிறது எதர் அஸ்மாய் ஆத்மானம்னு இருக்கலாம், அல்லது அஸ்மா ஆத்மானம்னு லோபம் அடைஞ்சும் வரலாம் அந்த பிரயோகம். ஸோ யாவது நான் இப்போ என்ன பண்றேன்னா, அஸ்மை இந்த நாட்டியாச்சாரியாய ஆத்மானம் தர்சயிஷ்யாமி, நான் என்ன காண்பிச்சுக்கிறேன்னா, லெட் மீ கோ அண்ட் டெல் ஹிம், இந்த மாதிரி கூப்பிட்டுருக்கா, விஷயத்த சொல்லணுமோ இல்லையோ. அப்போ அவர் உள்ள வரப்போறாருன்னு தெரியும் இப்போ கணதாசர். பிரவிஷ்ய கணதாசஹ காம கலு சர்வஸ்யாபி குலவித்யா பகுமதா ந புனஹ அஸ்மாகம் நாட்டியம் பிரதி மித்யா கௌரவம் ததாஹி. ஸ்லோகத்தையும் படிச்சிடும். தேவானாம் இரம் ஆமனந்தி முனயஹ சாந்தம் க்ரதும் சாக்ஷுஷம் ருத்ரேண இரம் காமம் கலு சர்வஸ்யாபி குல வித்யா பகுமதா, அது வந்து ERC. சோ காமம் பொதுவாக எப்படின்னா, குல வித்யா அவளுடைய குல ஆச்சரணம்ங்கிறது சர்வஸ்யாபி பகுமதா, ஒவ்வொருத்தர் தன்னுடைய குல குல ஆன்சிஸ்ட்ரி வழியாக வரக்கூடிய ஒரு வித்தை படிப்புங்கிறது பகுமதா ரொம்பவும் ஆணர்பட வேண்டியது. இன்னைக்கு பல விஷயத்துக்கு பிரச்சனை அதுதானோ, பல பிரச்சனைக்கு அதுதான் காரணமும் தோன்றது. ஆனால் அது தப்பான ஒரு ஆட்டிடியூடு தான். குல வித்தையும் நம்ம வந்து இது பண்ணணும், ரட்சிக்கணும், மற்ற வித்தையும் கத்துக்கிறதுல தப்பு கிடையாது. அதனால சர்வசியாபி எல்லாருக்கும் குல வித்யாங்கிறது பகுமதா, நம்மளுடைய ஆன்சஸ்ட்ரல் எஜுகேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம், பகுமதா. அதை வந்து வசத்தியா நம்ம பார்க்கணும். என்ன இவ்வளவு தூரம் சம்ஸ்கிருதத்துல இது பண்ண மாட்டோமா, ஃபைட் போடுவோமான்னு, அதுக்குதானே பண்ணிட்டு இருக்கோம். குல வித்யா பகுமதா ந புனர் அஸ்மாக்கம் நாட்டியம் பிரதி மித்யா கௌரவம். இதுல ஃபர்தர் என்னன்னா, இந்த நாட்டியத்துல வந்து ஒரு ஒரு பொய்யான கௌரவம் எனக்கு கிடையாது, அஸ்மாக்கம் எனக்கு நாட்டியம் பிரதி இந்த நாட்டியத்தை பொறுத்தவரையில் மித்யா கௌரவம் ந. அந்த நாவை எப்பவுமே நெகட்டிவை வந்து கடைசியா போட்டுக்கோங்க, நான் வந்து உற்றக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து ந இல்லாத வார்த்தையை படிச்சுட்டு வாக்கியத்தை படிச்சுட்டு நாவை கடைசியில போட்டுன்ட்டு ஈஸியர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஸோ அஸ்மாக்கம் என்ன போல இருக்கிறவர்களுக்கு ராயல் வீன் எடுத்துக்கலாம், இல்லைன்னா எனக்கு நாட்டியத்தை குறித்து மித்யா கௌரவம் பொய்யான ஒரு ஒரு அபிமானமானது இல்லை. ஏன்னா அதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் ஸ்லோகம். தேவானாம் இதம் ஆமனந்தி முனையா சாந்தம் கிரதும் சாட்சுஷம். பரதர் வந்து நாட்டியம் வந்து பஞ்சமோ வேதகான்னு சொல்றாரு, அதை நாட்டியத்தை நாட்டியசாஸ்திரத்தை வந்து என்ன பாரத பஞ்சமோ வேதகான்னு ஒரு இருக்கு, அதை வந்து பல பேர் மகாபாரதம்னு சொல்றா. ஆனா அது வந்து மகாபாரதம் கிடையாது, பாரதங்கிறது பரதஸ்ய இதம் பாரதம், பாரதம் பஞ்சமோ வேதகாங்கிறது நாட்டியசாஸ்திரத்தை குறிக்கிறதுன்னு சொல்லுறேங்க சார். அதனால அதை பேஸ் பண்ணி அது அதுக்கு எக்ஸ்பிளனேஷனா இருக்கு இந்த ஸ்லோகம். ஸோ தேவானாம் இதம் ஆவனந்தி முனையா, முனையா தேவானாம் சாந்தம் சாட்சுஷம் க்ரதும் இதம் ஆமனந்தி.
இந்த ஒரு நாட்டியத்தை இதம் நாட்டியம் முந்தின லைன்ல இருந்து எடுத்துக்கிறோம்னா, புனர் அஸ்மாக்கம் நாட்டியம் பிரதி மித்யாகௌரவம்ங்கிற நாட்டியம்ங்கிற சப்தத்தை இதம்ங்கிற புரோனவும் இங்கே குறிக்கிறது. ஸோ இதம் நாட்டியம் தேவானாம் சாந்தம் சாட்சுஷம் கிரதும் இதி முனையா ஆமனந்தி. சாந்தம் கிரதும் முனையா ஆமனந்தி, முனையா முனிவர்கள் எல்லோருமே இந்த நாட்டியத்தை தேவானாம் தேவர்கள் இந்திரர் முதலிய ஸ்வர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவர்களினுடைய கிரதும் யஜ்ஞமாக ஆமனந்தி நினைக்கிறார்கள். என்ன எந்த விதமான யஜ்ஞமா? சாந்தம், சாந்தம்னா சௌமியம், ஒரு சாட்சுஷம் கிரதும் கண்ணுக்கு இனிமையாக இருக்கக்கூடிய ஒரு கிரது ஒரு யாகம்னு நினைக்கிறோம். இதை இதை பல பேர் எடுத்து வந்து பௌத்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு காளிதாசனுக்குன்னு சொல்லிடுவா. ஏன்னா சாந்தம் கிரதும் எல்லா யாகங்களும் வந்து பசு மாரணம் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிற அந்த ஜீவஹத்தியா நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இந்த ஒரு யாகத்தை நாட்டியத்தை வந்து ஒரு கண்ணுக்கு ஒரு இனிமையாக இருக்கக்கூடியது நான் வயலண்டா இருக்கக்கூடிய விஷயத்த அவர் சொல்றார். அதனால அவருக்கு பௌத்த இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்றவா இருக்கா. ஜஸ்ட் ஒரு மென்ஷனுக்காக அதை சொல்றேன், எனக்கு ஐ ஹாவ் நோ ஒபீனியன் ஆஸ் டு திஸ் வே ஆர் தட் வே. ஸோ சாந்தம் கிரதும் இதை வந்து ஒரு பீஸ்ஃபுல் சாக்ரிஃபைஸாக இதை பார்க்குறான். கண்ணுக்கு இனிமையாக இருக்கக்கூடிய ரொம்பவும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு யாகம், தேவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு யாகம்னு சொல்கிறாரு. அகேன் அந்த நாந்தி ஸ்லோக நாந்திங்கிற வேர்டுக்கே வியுற்பத்தி சொல்கிறச்சே, தேவாக எத்திர நந்தந்தினோ. ஸோ எல்லாமே வந்து நம்ம செய்யக்கூடியது அத்தனையுமே தேவ சமர்ப்பணமாக தான் நம்ம நினைக்கிறோம். அது ஈஸ்வரனா இருக்கட்டும் தேவர்களா இருக்கட்டும் எந்த ஒரு ஈஸ்வரத்துவம் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இட் இஸ் ஜஸ்ட் சப்மிட்டிங் அவர் செல்ஸ் டு த ஹையர் பவர். அதுதான் அங்க எவ்ரி திங் இஸ் அன் ஆஃபரிங் டு தெம். அதுக்காக சொல்றோம் ஸோ தேவானாம் சாந்தம் கிரதும் சாட்சுஷம் கிரதும் முனையா ஆமனந்தி இதம் இந்த நாட்டியத்தை. மேலும் ஒரு இந்த ஒரு ரீசன் இல்லை, சாட்சாத் பரமசிவன் கடதாசன் தன்னுடைய ஒரு இஷ்ட தெய்வத்தை அங்கே கொண்டு வரணுமே. ருத்ரேண இதம் உமாகிருத வியதிகரே ஸ்வாங்கே விபக்தம் த்விதா. இந்த நாட்டியத்தை ரெண்டா பிரிச்சார் பரமசிவன். எப்படி? உமாகிருத வியதிகரே ஸ்வாங்கே த்விதா விபக்தம். இரண்டாக அவர் எப்படி பிரிச்சார்? ருத்ரேண அந்த ருத்ரன் சிவன் சிவனினால் இது இரண்டாக த்விதா விபக்தம் பிரிக்கப்பட்டது. எப்படி அவர் பிரிச்சார்னா உமாகிருதம் வியதிகரே ஸ்வாங்கே, உமாகிருத பார்வதியினால் செய்யப்பட்ட வியதிகரஹா சம்பந்தா. ஸோ பார்வதீகிருத சம்பந்தே ஸ்வஸ்ய அங்கே த்விதா விபக்தம். எப்படி? ஏன்னா அர்த்தநாரீஸ்வரரா இருக்கிறச்சு உங்களுக்கு வந்து ரெண்டு விதமா அந்த நாட்டியத்தை அவர் ஆடி காமிச்சார். ஒன்று வந்து இந்த மேல் ஆண் ஸ்வரூபமா இருக்கக்கூடிய அந்த தட் இஸ் மோர் அக்ரெசிவ் தாண்டவம்னு பேரு. வேற அந்த அது நிறுத்த பிரதானமா இருக்கும் அந்த தாண்டவம்ங்கிறது, நிறுத்தம்ங்கிறது ஜதி ஜாஸ்தி இருக்கும் அதுல. அம்பாளுடைய ஒரு நாட்டியம் எப்படின்னா அம்பாளுடையது லாஸ்யம் நிறைய அபிநயங்கள் ஜாஸ்தி, ஒரு கிரேஸ்ஃபுல் ஜாஸ்தி. இன்னைக்கு இந்த ஒடிசியில பாக்குறது அதுதான், அந்த டான்ஸ் ரொம்ப ஒரு ஒரு கிரேஸ் ஜாஸ்தி இருக்கக்கூடிய ஒரு டான்ஸ். அந்த தாண்ட முதல்ல இருந்த நாட்டியம்ங்கிறது பரமசிவனால ரெண்டா பிரிச்சது தாண்டவம் லாஸ்யம்னு. அதுல நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் எடுத்துண்டு எது கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தி எது கான்சென்ட்ரேஷன் குறைச்சல் இந்த ஒரு பர்மிடேஷன் காம்பினேஷன்ல தான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய டான்சஸ் எல்லாம் இருக்கு. லைக் கதகளியா இருக்கட்டும் கூச்சிப்புடியா இருக்கட்டும் இதுவா இருக்கட்டும் பரதநாட்டியமா இருக்கட்டும் எல்லா கிளாசிக்கல் டான்சஸுமே உங்களுக்கு அந்த ரெண்டுத்தினுடைய ஒரு வெவ்வேறு பர்சன்டேஜ் ஆஸ்பெக்டை எடுத்து தான் அவ வந்து டெவலப் பண்ணியிருக்கா ஓவர் தி செஞ்சுரிஸ். ஸோ ருத்ரேண சிவனால் உமா கிருத வியதிகரே பார்வதியுடன் சேர்ந்து செய்யப்பட்ட பார்வதியினால் செய்யப்பட்ட சம்பந்த கொண்ட சுவாங்கே தன்னுடைய அங்கத்தில் இதம் இந்த நாட்டியமானது த்விதா விபக்தம் இரண்டாக பிரிக்கப்பட்டது. திரைகுண்யோத்பவம் அத்திர லோக சரித்தம் நானாரசம் திருஷ்யதே. இந்த நாட்டியத்துல வந்து மூன்று குணத்தினால ஏற்பட்ட லோக சரித்தம் உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நானா ரசம் பலவிதமான ரசங்களை கொண்ட விஷயங்களை
விஷயங்களானது அத்ர பார்க்கப்படுகிறது. இதுக்கு வந்து பரதருடைய என்டையர் நாட்டிய சாஸ்திரத்தினுடைய ஒரு கண்டென்சேஷன் மாதிரி இருக்கு இங்க. என்ன அவர் அவர் லோகானுவிருத்தம்பர், உலகத்துல நடக்கிற விஷயத்த தான் நான் வந்து இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன், நான் ஒன்றும் புதுசா சொல்லிடலம்பர். என்ன லோகத்துல இருக்கோ அதை தான் நம்ம வந்து பிரதர்ஷியம் நாட்டியத்துல. ஸோ லோக சரித்தம் அத்திர திருஷ்யத்தையே, உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களானது இந்த இங்கு அத்திர நாட்டியே திருஷ்யத்தையே பார்க்கப்படுகிறது. எப்படிப்பட்ட லோக சரித்தம்? இந்த லோகமானது திரைகுண்யோத்பவம், சத்வ ரஜஸ் தமஸ் மூன்று குணங்களும் சேர்ந்து இருக்கக்கூடியதாக இருக்கு. சத்வ பிரதானம்ங்கிறச்சு ரொம்ப ஒரு சாத்விக் குவாலிட்டிஸ், ஒரு சாந்த குணங்கள் படைத்தது. ராஜசிக்குங்கிறச்சு ஆக்டிவிட்டி ஜாஸ்தியா இருக்கும், தாமசிக்குங்கிறச்சு ஒரு லெத்தார்ஜி. இப்படின்னு ஒரு மேலோட்டமா சொல்றேன்னா இதுல பல விஷயங்கள் இருக்கு. ஒரு ஒரு இதுக்காக சொல்றேன், இண்டிகேஷனுக்காக சொல்றேன். அந்த திரைகுண்யோத்பவம் இந்த மூன்று குணங்களினுடைய வேரியஸ் காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாமே சத்வரஜஸ்தமஸினுடைய ஒரு காம்பினேஷன்ல தான் வந்திருக்கு. அதை வந்து காண்பிக்கிற மாதிரி இருக்கு நாடகம். இப்போ எவ்வளோ ஒரு தாட் போயிருக்கணும் ஒரு நாடகத்தை எழுதுறச்சு, ஒரு கேரக்டரை பில்ட் பண்ணுறச்சு. இட் ஷுட் பி பேஸ்ட் ஆன் வாட் யூ சி அவுட் சைட். சத்வரஜஸ்தமஸ் உடைய அந்த கேரக்டரை பேஸ் பண்ணி தான் இருக்க போகிறதுங்கிறச்சு. சத்வ பிரதானமாக கேரக்டர் இருக்கலாம், ஏன்னா இந்த பரிவிராஜிகாலாம் இருப்பா. இன்ஃபேக்ட் இதுலேயே வந்து இந்த கணதாசர் ஹரதத்தன்லாம் கொஞ்சம் ராஜசிக குவாலிட்டியோடு இருப்பா. நம்ம மிருச்சகடிகம் பார்த்தோம்னா அதில் வந்து ஷகாரன்னு வில்லன் கேரக்டர்லாம் நிறையா இருக்கும். இப்போ இந்த ஸ்ருங்கார நாடகத்துலலாம் ரொம்ப எல்லா நாடகத்திலையும் ஒரு பிரதிநாயகன் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவன் மிருச்சகடிகம் வந்து ஹி எக்ஸல்ஸ் இன் ஹிஸ் போர்ட்ரேயல் ஆஃப் இது. நீங்க கோவிதால படிப்பில் அடுத்தது அதுல வந்து எல்லா விதமான கேரக்டரையும் இந்த திரைகுண்யோத்பவம்ங்கிறத பார்க்கணும்னா மிருச்சகடிகம் படிக்கணும். அதுல சாருதத்தன் ஒரு சத்துவகுண பிரதானம், ராஜசிக பிரதானமா இவன் இருப்பான், ஆரியகன் இருப்பான். வேற இவன் சகாரன் வந்து உங்களுக்கு தம பிரதானமா இருப்பான். இது மாதிரி திரைகுண்யோத்பவம் லோகச்சரித்தம். அது மட்டும் இல்ல, நானா ரசம். ரசம் என்ன? நவரசங்கள், ஸ்ருங்கார ஹாஸ்ய கருண வீர ரௌத்ர பயானக அத்புத சாந்த. எட்டு தானே வந்தது, எதையோ மிஸ் பண்ணிட்டேன். பீபத்சம், இந்த ஒன்பது விதமான ரசங்கள், எட்டு ரசம் தான். சாந்தம்ங்கிற ரசத்தை அப்புறமா இன்க்ளூட் பண்ணது, அதனால நம்ம நவரசம்னு சொல்றோம். நானா ரசம், நவரசங்கள்ங்கிறது ஒரு நாட்டியத்துல இருக்கக்கூடிய ரசங்கள். இதை தாண்டி வாத்சல்யம், பக்தி இவைகள்லாம் உலகத்துல சுவாமி ஸ்வஸ்வாமி சம்பந்தம் இந்த மாதிரி ரசங்கள்லாமும் நம்ம பார்க்கிறோம். சாதாரண ரசங்கிறது கேன் பி டேக்கன் அஸ் எ டெக்னிக்கல் டேர்ம் ஆல்சோ, வேர் ஒன்பது விதமான ரசங்களை குறிக்கிறதுன்னு சொல்லலாம். அல்லது உலகத்துல பலவிதமான ஒரு இமோஷன்ஸோட இருக்கக்கூடிய இந்த உலகத்தை நம்ம வந்து இந்த ஸ்டேஜ்ல பார்க்கலாம். இந்த ரசங்கிறத பாவங்கள்னு எடுத்துட்டு ஒரு இமோஷன்ஸை தெரிவிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ருச்சி. எத்தனையோ விஷயங்களை நம்ம பார்க்கறோம் உலகத்துல, அது எல்லாத்தையுமே நம்ம வந்து நாட்டியத்துல பார்க்க முடியும் இல்லையா? சோ திரைகுண்யோத்பவம் மூன்று குணங்களினால் உண்டான நானா ரச பலவிதமான ரசங்களை கொண்ட லோக சரித்தம், உலகத்தில் உலகத்தினுடைய ஒரு சரித்தம், விஷயங்கள் கதை. அதை அத்ர அது அந்த லோக சரித்தமானது அத்ர திருஷ்யத்தை இங்கு பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட நாட்டியம் எப்படி பின்ன ருச்சேகே ஜனசிய பகுதா அபி ஏகம் சமாராதகம். பின்னருச்சே நாட்டியம் வந்து பின்னருச்சேகே ஜனசிய, ஜனங்கள் பொதுவா வந்து பலவி எத்தனையோ ருச்சிகள் இருக்கு, ஆனா எல்லாரும் வந்து சேர்ந்து இந்த நாட்டியத்தை பார்த்து அனுபவிக்கிறாளோ இல்லையோ. சோ நாட்டியம் பின்னருச்சேகே ஜனசிய எப்படி பகுதா அபி, நாட்டியம் பகுதா அபி பின்னருச்சேகே ஜனசிய ஏகம் சமாராதகம். பலவிதமான பின்ன பின்னமான பகுவிதமான பிரீத்திகள் இருந்த பொழுதிலும் ஜனங்களுக்கு, அப்படி அந்த ஜனத்திற்கு பகுதா பலவிதமான பிரகாரத்தினால் ஏகம் சமாராதகம், ஏகம் அபி பகுதா சமாராதகம் அப்படி போட்டுக்கிறது பெட்டர்.
இல்லையா? ஒன்றாக இருந்த பொழுதிலும் பல ருச்சி இருக்கக்கூடிய வாளுக்கு. ஸோ எவ்ரி ஒன் கேன் ஃபைண்ட் சம்திங் ஃபார் தெம் செல்ஸ். இந்த நாட்டியத்தில் பல ருச்சியோட கூடின ஜனங்கள் எல்லாருக்குமே ஏதோ ஒரு விஷயம் இந்த நாட்டியத்துல இருந்து கிடைச்சி விடுறது. உங்களுக்கு சிங்காரம் ரொம்ப பிடிக்குமா, அதுவும் இருக்கு. இல்ல கருணம் ரொம்ப பிடிக்குமா, அது இருக்கு. பக்தி பிரதானமா நீங்க சரி ஒரு பிரபோத சந்திரோதயம் படிச்சுக்கோங்க, எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அதனால அவாளுக்கு ஏத்த மாதிரி இந்த நாட்டியம்ங்கிறது ஒன்னாக இருந்தாலும், நாட்டிய சாஸ்திரம்ங்கிறது ஒரு விஷயமாக எழுதப்பட்டதாக இருந்தாலும், பகுதா சமாராதகம், பலவிதமாக இதை ஆராதனை செய்ய முடியும். சமாராதகம் அப்படிங்கிறது அதுக்கு வந்து சந்தர்ப்பகம்னு போடுற அர்த்தம். தட் இஸ் இட் கேன் பி இட் கேன் ப்ரொவைட் டிஃப்ரெண்ட் திங்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் பீப்புள். ஏன்னா ஜனங்களுக்கு வந்து பின்ன ருச்சி. புரியுறதா? இந்த லாஸ்ட் லைன் வந்து ERC-ஆகவும் எடுத்துக்கலாம். இந்த ஸ்லோகத்தை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனுக்கும் கேட்பா, ரொம்ப முக்கியம் அது. இதில் அர்த்தாந்திர நியாசம், அலங்காரம் வந்து அர்த்தாந்திர நியாசம், சரியா? ஜஸ்டிஃபைங் த இது நாட்டியம்ங்கிறது ஒவ்வொன்றும் தனித்தனியாக சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் பின்ன ருச்சேகே நாட்டியம் ஏகம் அப்படி பகுதா சமாராதகம். இதை வந்து பகுதா அப்படி ஏகம் சமாராதகம்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. பல பல ரு பின்ன ருச்சி கொண்ட ஒரு ஜனங்களுக்கு பகுதா அப்படி பலவிதமாக அது தோன்றினாலும், இந்த நாட்டியம்ங்கிறது ஒரே ஒரு காமனாலிட்டி இருக்கு அதுல, அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். சரியா வரல. ஏகம் அப்படி ஒன்றாக இருந்த பொழுதிலும் பல பின்ன ருச்சி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ஸோட இருக்கிற ஜனங்களுக்கு பகுதா சமாராதகம், பலவிதமாக அவாவா அதை அப்ரோச் பண்ணலாம் இந்த நாட்டியத்தை. இதான் இன்னும் அழகா இருக்கு. தேவானாம் இதம் ஆமனந்தி முனயா சாந்தம் கிரதும் சக்ஷுஷம் ருத்ரேணேதம் உமாகிருத வியதிகரே ஸ்வாங்கே விபக்தம் விதா த்ரைகுண்யோத்பவம் அத்ர லோக சரிதம் நானாரசம் திருஷ்யதே நாட்டியம் பின்ன ருச்சேர் ஜனஸ்ய பகுதா பியேகம் சமாராதகம். ஹா மேலே பகுலாவலிகா உபேத்ய ஆர்யா வந்தே. கிட்டக்க நெருங்கி ஆர்யா நமஸ்காரம். கணதாசா பத்ரே சிரஞ்சீவ ஆசீர்வாதம் பண்றார். பகுலாவலிகா ஆர்யா தேவி பிருச்சதி அபி உபதேச கிரகணே ந அதி கிளிஷ்ணாதி வா சிஷ்யா மாலவிகா இதி. சோ தேவி பிருச்சதி தாரிணி கேக்குறா உபதேச கிரகணே படிக்க இத படிப்ப வாங்கிக்கிறதுல வஹ சிஷ்யா உங்களுடைய சிஷ்யான மாளவிகா கேக்குறச்ச என்னோட பரிஜனன் மாளவிகான்னு கேட்டுக்கல, மம சேவகி மாளவிகான்னு கேட்கல. அங்க இடத்துல வந்து ஒரு அப்ரோச் பண்றதுக்கு முறை வேணும் மூல்யம். என்ன இன்னொருத்தருக்கு வந்து ஒரு உகந்ததாக பேச்சு, அந்த இடத்துல ஒரு பணிவு எல்லாம் வந்து அங்க தெரிவிக்கணும். பரிஜனங்களுக்கு கூட அந்த பணிவு இருக்குங்கிறது தெரியறது. சரி, ராணி எப்படி இருந்தாலும் சேவகி யதா ராஜா ததா பிரஜாகா, அது இருக்கணும். அங்க எப்படி ராணி இருக்காங்கிறத இந்த பகுலாவளிக்கா மூலியமா நமக்கு வந்து கண்டுபிடிக்கலாம். இன்னும் கேரக்டரே என்டர் ஆகல, ஆனா அந்த கேரக்டர் பத்தின ஒரு ஒரு கிளிம்ப்ஸ் நமக்கு இங்க தெரியறது. எப்படி வஹா சிஷ்யா மாளவிகா, உங்களோட சிஷ்யா இந்த மாளவிகா இருக்காளே, உபதேச கிரகணே உபதேசத்தை வாங்கிக்கிறதுல நான் அதி கிளிஷ்ணாதி இது தேவி பிருச்சதி, உங்களை ரொம்ப படுத்தாம இருக்காளோ இல்லையோ அப்படின்னு கேட்கிறான். கிருஷ்ணாத்தின்னா கஷ்டப்படுத்துறாளா இல்லையா? கணதாசா கணதாசா பத்ரே விஞ்ஞாபியதாம் தேவி பரம நிபுணா மேதாவினி ச இதி. போய் சொல்லு தெரிவிக்கப்படட்டும், தேவி தாரிணி ஆனவள் தெரிவிக்கப்படட்டும். எப்படி பரம நிபுணா மேதாவினி ச, நிபுணா மேதாவினி ரெண்டும் டிஃபரன்ஸ் இருக்கு, ஒன்னு ஸ்கில் இன்னொன்னு இன்டெலிஜென்ஸ். பரம நிபுணா மிகவும் தேர்ச்சி பெற்றவள், மேதாவினி அறிவு பூர்வகமாக இருக்கக்கூடியவள். ஸோ அவ ரொம்ப அறிவாளி, அது மாத்திரம் இல்ல தேர்ச்சி பெற்றவள், ஸ்கில். ஸோ கிம் பகுனா, இதுக்கு மேல நான் என்ன சொல்லணும் அதுக்கு கன்சாலிடேட்டடா, அது அவளை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும்னா, எத்யத் பிரயோக விஷயே பாவிகம் உபதிஷ்யதே மயா தஸ்யை, மயா என்னால் தஸ்யை அவளுக்கு, பிரயோக விஷயே நாட்டிய பிரயோக விஷயே
நாட்டியத்தை, அதாவது நிருத்தியம் எப்படி நான் நாட்டியம் ஆடணுங்கிறத பத்தி நான் என்னென்னலாம் அவளுக்கு நிருத்திய விஷயத்துல அவளுக்கு நான் பாவிகம் உபதிஷ்யதே, பாவபூர்வகமாக என்னென்னலாம் செய்யணுங்கிறத நான் அவளுக்கு உபதேசம் பண்றேனோ. பாவிகம் பாவ சம்பந்தம் இல்லை, பாவபூர்ணம் எத்யது மயா உபதிஷ்யதே, என்னென்னலாம் என்னால வந்து சொல்லித்தரப்படுகிறதோ தத்தது விசேஷகரணாது, அதை வந்து ரொம்ப என்னை விட அவ மிஞ்சிடுறா விசேஷகரணாது. அதுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா எம்ஃபசிஸ் கொடுத்து அவ வந்து பண்றா விசேஷகரணாது. என்ன ஆயிடுறது, பிரத்யுபதிஷதி இவ மே பாலா, அந்த குழந்தை மே எனக்கு பிரத்யுபதிஷதி இவ மஹ்யம், எனக்கு மறுபடியும் அவ வந்து திருப்பி உபதேசம் பண்ற மாதிரி இருக்கு, எனக்கு கத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு. அந்தந்த ஒரு பிரயோகத்தை என்னென்னலாம் பிரயோகம் நான் சொல்லித்தரேனோ அதை விசேஷகரணாத்து ரொம்பவும் அழகா அதை டிஸ்பிளே பண்ணி எனக்கு என்னமோ இப்படிதான் இருக்கணும்னு எனக்கு சொல்லித்தர மாதிரி இருக்கு. சில பேருக்கெல்லாம் நம்ம பாடம் நடத்துறது நம்மளா இப்படி பாடம் நடத்தினோம் அவ இன்னும் பிரமாதமா சொல்றாளேன்னு தோணும். அது மாதிரி இல்லை, எத்யத் பிரயோக விஷயே பாவிகம் உபதிஷ்யதே மயா தஸ்யை தத்தத் விசேஷகரணாத்து பிரத்யுபதிஷதி இவ மே பாலா. பிரத்யுபதிஷதி இவ, இது வந்து உத்ரேக்ஷ அலங்காரம். அதாவது எனக்கு திருப்பி அவளுக்கு கத்து தரணுங்கிற ஒரு இன்டென்ஷன் கிடையாது. சி, ஸ்டூடெண்ட் நெவர் ஹேஸ் தி இன்டென்ஷன் டு டீச் தி குரு. அதுல என்னன்னா அவ சொல்றத பார்த்தா நமக்கு வந்து பிரத்யுபதிஷதி என்னமோ திருப்பி சொல்லித்தர மாதிரி இருக்கு அப்படிங்கிற ரைட்டா. அதுதான் உத்ரேக்ஷ அலங்காரம் அங்க ஃபேன்சி. யத்யத் பிரயோக விஷயே பாவிகம் பிரயோக விஷயே யத்யது பாவிகம் மயா தஸ்யை உபதிஷ்யதே, அன்வயம் அப்படி தத்தது விசேஷகரணாத்து தஸ்ய தஸ்ய விசேஷகரணாத்து, அந்தந்த பாவிகசிய விசேஷகரணாத்து மேன்மையாக அதை செய்வதனால் பிரயோகம் விசேஷாத்து பாலா மே மஹ்யம் பிரத்யுபதிஷதி இவ பாடயதி இவ வர்த்ததே. அடுத்தது பகுலாவலிகா. பகுலாவலிகா ஆத்மகதம் அதிக்ராந்தாம் இவ இராவதீம் பஷ்யாமி பிரகாசம் கிருதார்த்தா இதானீம் வஹ சிஷ்யா யஸ்யாஹ குருஜனஹ ஏவம் துஷ்யதி. ஆத்மகதம் அவ மனசுக்குள்ள யோசிச்சுக்கிறா, அந்த அந்த அந்தப்புரத்தினுடைய வம்பு நமக்கு வந்து இப்படி ஸ்லைட்டா தெரியுது. என்ன அதிக்ராந்தாம் இராவதீம் இவ பஷ்யாமி, இராவதிய விட ஒருபடி வசத்தியா இவ வந்து கத்துண்டா போல இருக்கே. ஷி எக்ஸல்ஸ் இராவதின்னு நான் நினைக்கிறேன். கிருதார்த்தா இதானீம் வஹா சிஷ்யா, உடனே வந்து இவருக்கு சொல்றார், கணதாசருக்கு சொல்றார், வஹா சிஷ்யா உன்னுடைய சிஷ்யா வந்து இப்ப கிருதார்த்தா இவ பஷ்யாமி, செய்ய வேண்டிய விஷயத்த செஞ்சுட்டா. என்ன குருஜனன் இவ்வளவு வந்து குரு அவளை பார்த்து அவ்வளவு சந்தோஷப்படுறான்னா சாட்டிஸ்ஃபைடு தானே அவ, அதனால கிருதார்த்தா ஐ திங்க் ஷி இஸ் சாட்டிஸ்ஃபைட். ஏன்னா எஸ்யாக குருஜனஹா யாருடைய குருவானவள் இவ்வாறு துஷ்யதி இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாரோ. ஓகே, ஆக்சுவலி இதோட நிறுத்தி.